நம்ம எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 11ல வேகமா அந்த குரு இருக்கல அவனோட ரூமுக்கு நம்ம ஹீரோயின் போவா. அங்க போனா அவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ், ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவளை பார்த்ததும் டக்குன்னு அவள் ஷாக் ஆகி எந்திரிச்சு போயிடுவா. இப்ப அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே, நம்ம ஹீரோயினுக்கு நல்லா தெரியும். அதனால அவளுக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போயிட்டு இருப்பா. இப்போ அவளை ஃபாலோ பண்ணிட்டே நம்ம ஹீரோ பின்னாடி வருவான். அத கண்ணாடியில தோடு வாங்குறேன்னு சொல்லிட்டு வச்சு பாத்துட்டு இருப்பா. அப்ப கண்ணாடியில இருந்து கண்டுபிடிச்சிடுவா இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது தெரிஞ்சு. அது என்ன பண்ணுவா, பில்ல வந்து தோடை கொடுத்துட்டு எனக்கு பின்னாடி வரவர் வந்து இந்த தோடுக்கு வந்து பில் கட்டுவாரு, அவர்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கோத்து விட்டுட்டு போயிருவான். இப்ப கரெக்டா பின்னாடி ஹீரோ வரான். அவனை பார்த்ததும் உங்கள்ட்ட பில்லு வாங்கிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு சிரிப்பு வருது, வெக்கமே இல்ல. அவன் மட்டுக்கு சிரிச்சுட்டு பே பண்ணிட்டு அவர் கிஃப்ட வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து ரம்யா ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருப்பா. அதே ஹோட்டல்ல டாக்டர் இருப்பான். எதார்த்தமா வந்து பேசுற மாதிரியே வந்து பேசுவான். இவ எதார்த்தமா தான் வரானா, இல்ல ரம்யா இங்க இருக்கிறது தெரிஞ்சு வேணும்னு இங்க சாப்பிட வந்திருக்கானு தெரியல. இப்ப ரம்யாவும் கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறா. அவளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான். ரம்யா எதார்த்தமா பேசுற மாதிரிதான் நமக்கு தெரியுது. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. இப்ப போறப்ப டக்குன்னு அவளுக்கு காலு ஸ்லிப் ஆயிடுது, சுளுக்கு வந்துடுது. வேகமா அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றான். அவன் கண்ணெல்லாம் கலங்கி நிக்குது. அப்படியே நம்ம ரம்யா பார்த்துட்டு பதட்டப்பட ஆரம்பிக்கிறான். ரம்யாவும் இது எல்லாத்தையுமே கவனிக்க ஆரம்பிக்கிறா. இது எல்லாம் அவளும் கவனிச்சுட்டு என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கார்த்திக்கு கால் பண்ணி பேசிட்டு இருப்பா. இவங்க கார்த்திக் கிட்ட பேசிட்டு இருக்கத பாத்துட்டு டாக்டருக்கு செம்ம கடுப்பாகுது, முறைச்சிட்டே இருக்கான். இன்னைக்கு குருவோட லவருக்கு பர்த்டேல சோ எல்லாரையுமே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருப்பாங்க. அங்க நம்ம ஹீரோவும் வந்திருப்பான், ஹீரோவையும் கூப்பிட்டு இருப்பாங்க. இப்ப ஏதோ ஒரு கேம் மாதிரி சொல்லிட்டு வலுக்கட்டாயமா நம்ம ஹீரோயின ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரூத் ஆர் டேர் விளையாடுவாங்களா, சோ அந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் தோத்து போயிடவும் அவளை கம்பல் பண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்றாங்க. இத பாத்துட்டு இருந்த நம்ம ஹீரோ என்ன பண்றான், வேகமா அவ குடிக்க போறப்ப இவன் புடுங்கி ஏகப்பட்ட சரக்கு அப்படியே நல்லா அடிச்சிடுறான். இப்படி விளையாண்டுட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினுக்கு தான் டர்ன் வருது. சோ அவ தான் க்வெஸ்சன் கேட்கணும், யார்கிட்ட கேக்குறேன்னு கேக்குறப்ப நான் ஹீரோட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் கிட்ட திரும்பிட்டு எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முடியுமே கத்த ஆரம்பிச்சிடறா. சோ எல்லாரும் முன்னாடி ஏதாவது சொதப்பிடுவா, கோவத்துல கத்திடுவான்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ என்ன பண்றான், தர தரன் அவரை வெளியே இழுத்துட்டு போடுவான். வெளியில இழுத்துட்டு போயிடுவோம், இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் பதட்டமாகுது, ஐயோ என்ன ஆக போதும் அப்படின்னு பயப்படுறாங்க. இப்ப இங்க இழுத்துட்டு வந்துட்டு எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன், ஏன் இப்படி எல்லாரும் முன்னாடி கத்துற அப்படின்னு கோவமா பேசிட்டு இருக்கான். இப்ப பேச வரப்ப நம்ம ஹீரோயின் எதிர்பார்த்துட்டே இருக்கா, அவனோட வாயவே பாத்துட்டு இருக்கா. இப்ப டாக்குன்னு மயக்கம் போட்டு அவன் மேலேயே விழுந்துடுறா. ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கால, சோ மயக்கத்துல அவன் மேலேயே மயங்கிடுறான். அப்புறம் அப்ப கஷ்டப்பட்டுட்டு அவனை அவனோட பிளாட்டுக்கே கூட்டிட்டு போறா. அப்புறம் வீடு ஃபுல்லா ஒரே அட்டைப்பெட்டியா இருக்கு. என்னடா இதுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா இவ காசு சேர்த்து வைக்கிறதுக்காக அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபேவரட்டான பேக்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல சேல் பண்ணிருப்பாள், அது எல்லாத்தையுமே இவன் தான் கஸ்டமரா இருந்து வாங்கியிருக்கான். இதை பார்த்துதான் அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. நான் கஷ்டத்துல இருக்கப்ப எல்லா நேரத்திலயும் இவன் உதவி இருக்கானே, ஆனா ஏன் இப்படி மறைச்சிட்டு இருக்கான், ஏன் கேட்ட உண்மையை மறைக்கிறான் யோசிச்சுட்டு இருக்கா. இதே நேரம் அலாரம் அடிக்க ஓ டைம் ஆச்சு, நான் போனோம் அவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உளர ஆரம்பிக்கிறான், பதட்டப்பட ஆரம்பிக்கிறான். இவளுக்கும் பயம் வந்துருது. ஹே என்னாச்சு அசோக், நான் இங்க இருக்கேன் பாரு, நான் தான் இங்க இருக்கேன்ல, அப்புறம் நீ யார பாக்க என்னோட பிளாட்டுக்கு போற அப்படின்னு கத்துறா. இப்ப நல்லா முடிச்சு பாக்கவும் ஹீரோயின் பக்கத்துல நிக்கவும் அவள் அப்படியே ஹக் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடு, நான் வேணும்னு எதையுமே மறைக்கல, என்னை விட்டு நீ போயிடுவ, உண்மையை சொன்னா நீ பயப்படுவேன்னு சொல்லிட்டு தான் அப்படி எல்லாம் பண்ண, என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சி அழுகிறான். சௌமியாக்குமே அழுக வருது. இவனை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறா. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா, என்ன பாத்துக்கிறதுக்காக தான் டெய்லியும் அலற வச்சு என் பிளாட்டு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். இப்பதான் இவனை பத்தி அவளுக்கு நல்லாவே புரிய வருது. இவ ரொம்ப நல்ல பையன்தான், ஆனா ஏன் மறைக்கிறான்னு தெரியல அப்படின்னு முழிக்கிறா. அப்புறம் எப்படியோ அவனை சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு இவ கிளம்புவா. இப்ப அவ கையை பிடிச்சிட்டு வேணும் வேணும் என்னை விட்டு போகாத, என்னை விட்டு போகாத, இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அவளை கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டான். அவ உடனே வீடு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளை வெளியவே விடாம ஏதோ பொம்மை மாதிரி அவளை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். அவளை வச்சு தூக்கி சுத்துறது, இருக்கு கட்டி பிடிச்சுக்கிறதுன்னு அவளை விடவே மாட்டான். இவனும் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கால, சோ அநியாயம் பண்ணிட்டு இருக்கான், பாடா படுத்திட்டு இருக்கான். அப்புறம் ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயின் கொஞ்ச நேரத்துல முழிச்சு பாப்பா, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். எப்படியும் அவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு மெதுவா நகர பாப்பா, அவன் இன்னும் நல்லா இறுக்கமா கட்டி பிடிச்சிப்பான். என்னடா இது இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு முழிச்சு பாக்குறா. இப்ப கரெக்டா வேகமா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நகர பாப்பா, அவன் முழிச்சிருவான்னு சொல்லிட்டு அவன் லைட்டா அப்படியே முழிக்கிற மாதிரி வரான். அவன் முழிச்சுட்டா ரெண்டு பேத்துல இவன் தானே ஃபர்ஸ்ட் பாத்துருவா, சோ அதனால அவன் முழிக்க வரும் இவனும் டக்குன்னு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருப்பா. அவன் கரெக்டா முழிக்கிறான், இவ்வளவு ஒன்றரை கண்ணில முழிச்சு பாக்குறா. ரெண்டு பேரும் இவ்வளவு க்ளோஸா பக்கத்து பக்கத்துல இருக்கிறத பாத்துட்டு ஐயோ அம்மா பேய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பயந்து கீழே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கு தான் ரொம்ப பதட்டமாகுது. ஐயோ சாரி சௌமியா, சாரி சாரி, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு
கேட்டுட்டு பதட்டப்பட்டுட்டு வேகமா வீட்டு விட்டு வெளியில ஓடுறான். காலையில ரொம்ப நேரமாச்சு, ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு. அதனால ஹீரோ ஹீரோயின் டிரெஸ் கூட மாத்தாம குளிக்காம வேக வேகமா ஆபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. இங்க லிப்டுக்குள்ள காட்டுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் நேத்து போட்டு அதே டிரெஸ் போட்டிருக்கவோ கம்பெனில எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் சொல்லிட்டு குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு சௌமியாக்கு கடுப்பாகுது. அதனால அசோக்கு அவாய்ட் பண்ணிட்டே இருக்கான். அவன் வந்து பேச வந்தா கூட இவ தப்பிச்சு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். ஆனா அசோக் என்ன நினைக்கிறான், ஐயோ நம்ம மேல கோவமா இருக்காங்க நினைக்கிறான். ஆனா இவன் என்ன பண்றான், நம்மள பத்தி ஆபீஸ் ஃபுல்லா கிசி கிசுன்னு பேசுறாங்களே லவ்வர்ஸ் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அவ தெரிச்சு ஓடிட்டு இருக்கா. இதே நேரம் இங்க லவ் குருவும் அவனோட ஆளும் பேசிட்டு இருக்காங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி பப்ளிக்கா லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே குரு சொல்றான், அவங்களுக்கு இன்னும் சின்ன குழந்தைங்கல்ல, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, நம்மள மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இப்படி எல்லாம் காட்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் இந்த கம்பெனிக்கு இந்த ஆபீஸ்க்கு யாருக்குமே தெரியாது. சோ அதனால பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆபீஸ்க்குள்ள வர வரையும் வெளியில அவ்வளவு சந்தோஷமா ஒன்னாதான் வந்துட்டு இருப்பாங்க. ஆனா கரெக்டா லிப்டுக்குள்ள ஆபீஸ்க்குள்ள நுழையறப்ப ரெண்டு பேரும் அப்படியே ஒண்ணும் தெரிஞ்சுக்காத மாதிரி, யாரும் தெரியாத மாதிரி அப்படியே தள்ளி தள்ளி நிப்பாங்க. சோ அது எல்லாத்தையும் சீன் போட்டு காட்டிட்டு இருக்காங்க. இதே நேரம் இங்க ரம்யாவை காட்டுறாங்க. ரம்யாவை பாக்குறதுக்காக கார்த்திக் வந்திருப்பான். சோ அவனை பதட்டப்பட்டு என்னாச்சு நல்லதானே இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இப்போ நம்ம டாக்டரை பாத்துட்டு நாங்க கொஞ்சம் பேசணும், நீங்க வெளியில இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிடுவான். இதை பாத்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகும். ஏன்னா அவளை ரொம்பவே சின்சரா லவ் பண்ணிட்டு இருக்கான். இப்படி வெளியே போகணும்னு சொல்லவும் அவனுக்கு கடுப்பாகுது. ஒரு பக்கம் அழுக வேற, சரியான கோபத்துல அழுதுட்டே வெளியில போவான். கோபத்துல வெளியே போயிட்டு இவளுக்கு தான் கால் நடைபெற்றுச்சு. சோ வந்து ஆபீஸ் ட்ரிப்பா வெளியே போக முடியாது. அதனால இவனுமே ஃபிளைட் புக் பண்ணிருந்தால சோ அதெல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுறான். இவளுக்காக போகாம இங்கேயே இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோ காட்டுறாங்க, எப்படியாவது சௌமியா கிட்ட பேசணும் அப்படின்னு பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் என்ன நினைக்கிறான்னா, திரும்பி பழைய மாதிரி எல்லாருமே மறந்துட்டாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் தான் எதனால இப்படி ஓடுறான்னு தெரியுமே. சோ இவன் பேச வர அவ தெரிச்சு தெரிச்சு ஓடிட்டே இருக்கா. இப்ப அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி இவளை பேச வைக்கிறது கன்வின்ஸ் பண்றதுன்னு தெரியல. இப்ப வேகமா லவ் குருவோட ரூமுக்கு போறான். அங்க போனா அவனோட ஆளுக்கு எப்படி ப்ரொபோஸ் பண்றது அப்படின்னு ரிகர்சல் பாத்துட்டு இருப்பான். இத நம்ம ஹீரோ பாத்துட்டு என்னன்னா பண்றீங்க அப்படின்னு கேட்பான். உடனே இவன் வரது பாத்துட்டு டக்குனு ஏதோ யோகா பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியுது, ஆஹா இவன் ஏதோ ப்ரொபோஸ் பண்ற ஐடியா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க, எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணணும், ஏதாவது ஐடியா கொடுங்க, பொண்ணுங்க கிட்ட எல்லாம் எப்படி பேசுறது, எப்படி அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்றது, கோவத்துல இருந்து மீட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கேட்டுட்டு இருக்கான். அவனும் நிறைய ஐடியா சொல்றான், ஆனா எதுவுமே நம்ம ஹீரோக்கு பிடிக்கல. அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த சீனை கட் பண்றாங்க. இப்ப அந்த பக்கம் ஹீரோயின் லைப்ரரி செக்ஷனுக்கு போறதை பாக்குறான். இவன் அப்படியே பின்னாடி போய் எப்படியாவது பேச ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பின்னாடி போயிட்டு இருப்பா. அவன் எங்கெங்கெல்லாம் போறாளோ அப்படியே பின்னாடி சைட் அடிச்சுட்டே அவ அழகி ரசிச்சுட்டே இருப்பான். இந்த டைம் அங்க மேல் ஷெல்ஃப்ல இருக்கிற புக்ஸ் எல்லாமே கீழே விழ பாக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோ வேகமா அதை பிடிக்க போவான். இந்த நேரம் பார்த்து ஹீரோயின் அதுக்கு இடையில பூந்துருவான். அவ ஏதோ புக்ஸ் தான் அடுக்க போவான். இப்ப கரெக்டா அவ பூந்துருவோம். அவ கரெக்டா குட்டையா இருப்பாளா, கரெக்டா ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ தான் பாவம், என்னடா புக் எடுக்க போனப்ப இப்படி ஒரு இதான்னு சொல்லிட்டு அப்படி ஷாக் ஆயிட்டா முழிச்சிட்டு இருக்கான். சௌமியாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவளும் திருட்டு முழி முழிக்கிறா. அதுக்கப்புறம் கீழே லைட்டா குடிஞ்சிட்டு எஸ் ஆகிடுறா. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் கரண்ட்ல அடிக்கப்பட்ட காக்கா மாதிரி ஷாக்ல அப்படியே முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். இப்போ அந்த டிடெக்டிவ் ஏஜென்சில இருந்து கால் வருது. வேகமா அவங்கள பாக்குறதுக்காக கிளம்புறா. அப்போ அங்க போயிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்க சொல்லிருப்பாள். சோ அவனோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு இனிமே இவரை பத்தி விசாரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவா. எல்லாம் இந்த ஒரு கிஸோட மகிமை தான். அப்புறம் வேகமா வந்துடும், அவனுக்கு புரியல காசுலாம் எல்லாம் திரும்பி கொடுக்க முடியாதுமா அப்படின்னு அந்த ஏஜென்சில இருந்து கத்துறாங்க. பரவாயில்ல நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்திருக்கா. அப்புறம் அந்த அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சுல, அந்த இடத்துல நின்னுட்டு யோசிச்சு பாக்குறா. சுத்தமா அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வரவே இல்ல. அந்த கார் மாதிரி யாராவது ஓட்டுவாங்களான்னு சொல்லிட்டு எல்லா காரையும் செக் பண்ணி பாத்துட்டே இருக்கா. அவளுக்கு எந்த துப்புமே கிடைக்கல. செம்ம கடுப்பாகுது, ஏன் தான் இப்படி இருக்குமோ, எனக்கு என்ன பிறவி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ என்ன பண்றான், எப்படியாவது சௌமியாக்கு ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அழகா ஒரு பிளேஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இது எல்லா பிளான் கொடுத்தது நம்ம லவ் குரு தான். அவன் என்ன பண்றான், கையில ஒரு ஸ்கிரிப்ட கொடுத்துட்டு நான் எழுதிருக்க மாதிரி அப்படி அழகா படிச்சு சொல்ற, கண்டிப்பா அந்த பொண்ணு வாங்கிடுவா, உன் லவ் அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்னு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் 11 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 12 பாத்துடலாம்.